ஒரே வீட்ல இருந்து வளரக்கூடிய குழந்தைகள் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் எப்படி ஒரு குழந்தை மட்டும் நல்லா பேசுது ஒரு குழந்தை அமைதியாவே இருக்குது ரெண்டு கேரக்டர் எப்படி வேற வேற மாதிரி இருக்கு எப்போதுமே முன்ஜென்ம கர்ம வினைகளை பொறுத்து மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் அந்த ஆத்மா ஒரு உடலை எடுக்கும் ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாம மறுபிறவியை பற்றி சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண புத்தகங்களும் நிறைய இருக்கு அறிவு என்பது தான் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்காக உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் மறுஜென்மம் உண்டு என்பதை எப்படிங்க நான் நம்புறது எல்லாரும் சொல்றாங்க சித்தர்கள் மகான்கள் எல்லாரும் சொல்றாங்க அவங்க பார்த்துட்டாங்க சொல்றாங்க சரி நான் எப்படி நம்புறது என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு கேட்குறீங்க நான் ஒன்று உங்களை கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அறிவு என்பது தான் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்காக உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லையே கண்ணுக்கு தெரியாமல் பல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அது எப்படி சொல்ல முடியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் சக்தி வாய்ந்த சக்திகள் ஆற்றல் நிலையங்கள் ஆற்றல் மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது நமக்கு தெரியவில்லை என்பதற்காக அது நடக்கவில்லை நிகழவில்லை என்று அர்த்தம் கிடையாது அந்த வகையில் பார்க்கும்போது மறுஜென்மம் என்பது உண்டு என்று பல சித்த புருஷர்கள் பல மகான்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க இப்போது உங்களுடைய வீட்டில் ரெண்டு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போம் முதல் குழந்தை ஆண் குழந்தை ஒரு வருஷம் கழித்து ரெண்டாவது குழந்தையும் இன்னொரு ஆண் குழந்தையாக பிறக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா ரெண்டு குழந்தைக்கும் ஒரே அப்பா அம்மா தான் ரெண்டு குழந்தையும் ஒரே தாயோட மார்பில் தான் பால் குடித்து வளருது ஒரே அப்பா தான் தூக்கி வளர்க்குறாரு ஒரு வருஷம் கேப்பில் குழந்தை பிறந்தனால வெளி உலகத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது வீட்லேயே தான் இருந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்போ இந்த வகையில் நான் என்ன கேட்குறேன்னா ஒரே வீட்டில் இருந்து வளரக்கூடிய குழந்தைகள் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் வெளி உலகத்தை அதிகமாக பார்க்காத குழந்தைகள் எப்படி ஒரு குழந்தை மட்டும் நல்லா பேசுது ஒரு குழந்தை அமைதியாகவே இருக்குது ரெண்டு கேரக்டர் எப்படி வேறு வேறு மாதிரி இருக்குது வள்ளலார் குடும்பத்தில் ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் கூட வள்ளலாரோட அப்பா அம்மாவுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்திருந்தாலும் கூட வள்ளலார் மட்டும் எப்படி ஞான நிலையில் இருந்தார் மற்றவங்க அந்த தன்மையில் இல்லை அன்னை தெரசாவை ஒரு தாய் ஒரு தந்தை பெற்றெடுத்திருந்தாலும் கூட மற்றவர்கள் ஏன் அப்படி இல்லை அன்னை தெரசா ஏன் அப்படி இருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு குழப்பமே வந்துடும் சில நேரத்தில் பைத்தியமே பிடிச்சிரும் இதுக்குண்டான காரணம் என்ன இதுதான் முன்ஜென்ம தொடர்ச்சி முன்ஜென்ம கர்ம வினை எப்போதுமே முன்ஜென்ம கர்ம வினைகளை பொறுத்து மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் அந்த ஆத்மா ஒரு உடலை எடுக்கும் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் உடலளவில் உடலுறவு ரீதியாக ரொம்ப தவறுகள் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஜென்மத்தில் ஒரு எய்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவோ அல்லது ஒரு அம்மாவோட அந்த விந்தணு மூலியமாகவோ அல்லது அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ளேயோ ஒரு உடலை உங்களை எடுக்க வச்சிடும் அதை நீங்கள் தடுக்கவே முடியாது அப்போ என்னென்னா நீங்கள் பிறக்கும் போதே எய்ட்ஸோட பிறப்பீங்க மருந்து இல்லாமல் உயிர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது உண்டு இப்படித்தான் இந்த ஹெரிடிட்டி மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் செய்த கர்ம வினைகள் என்பது உங்களை துரத்தி கொண்டு வருகிறது அதனால ஒருத்தன் கையெல்லாம் பிறக்கிறான் காலெல்லாம் பிறக்கலாம் கண்ணு தெரியாமல் பிறக்கிறான் ஒரு சில பேர் கோடீஸ்வரனாக பிறக்கிறான் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழையாக பிறக்கிறான் ஒரு சில பேர் ஏழையாக பிறந்து ஞானியாகிறான் ஒரு சில பேர் ஞானியாக பிறந்து ஒன்றும் இல்லாமல் போகிறான் ஒரு சில பேர் வந்து கோடீஸ்வரனாக இருந்து ஒன்றும் இல்லாமல் போய் அப்புறம் ஞானியாகிறான் இது எல்லாமே கர்மா கால்குலேஷன் தான் கோடீஸ்வரனாக பிறந்தாலும் கர்ம வினையினோட தொடர்ச்சி தான் கோடீஸ்வரனாக பிறக்கலனாலும் கர்ம வினையினோட தொடர்ச்சி தான் ஆக மொத்தம் எல்லாமே கர்ம வினைகளின் வெளிப்பாடுகள் தான் அப்போ என்னென்னா என்ன சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கீங்களோ அந்த சேர்த்து வச்சுட்டு வந்ததுக்கு தகுந்தாற் போல் பாவ புண்ணிய கணக்குகளை அலசி ஆராய்ந்து நீங்கள் பிறப்பெடுக்கிறீர்கள் உடலை எடுக்கிறீர்கள் அந்த உடலை எடுத்தவுடன் உங்களது வாழ்வு மாற்றி அமைக்கப்படுகிறது அந்த பிறப்பிலாவது ஆக்காமிய கர்மான்னு சொல்லுவாங்க செய்யக்கூடிய செயல்களையாவது இறைவன் இருக்கிறார் அவர் தான் எல்லாம் செய்கிறார் என்னுடைய செயல் இங்கே ஒன்றுமேலன்னு உணர்வு பூர்வமாக உணர்ந்து ஒவ்வொரு கர்மாவையும் நிஷ்காமிய கர்மாவாக நீங்கள் செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மோட்ச பாதைக்கு உண்டான வழி திறக்கப்படும் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக மறுபிறவி என்பது உண்டு வள்ளலார் இதை பற்றி பேசியிருக்கிறாரு ஞான சம்பந்தர் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறாரு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டு பாருங்கள் மறுபிறவியை பற்றிய உண்மைகள் போட்டு பாருங்கள் சயின்டிஃபிக்காகவும் நிறையா பேர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதை ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல்
மறுபிறவியை பற்றி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண புத்தகங்களும் நிறையா இருக்குது, நிறைய ஆடியோஸ் இருக்குது, யூடியூப்லேயோ கூகுள்லேயோ போட்டு பாருங்கள். நிறைய புத்தகங்கள் அதை பற்றி சொந்த அனுபவங்களை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரூவன் ரிசர்ச்சும் இதற்கு நிறைய உள்ளது. நன்றி, வணக்கம்.